கடந்த நான்கு தினங்களாக ஆங்கீரச மகர்ஷியின் பிரபாவங்களை முழுமையாக அலசி ஆராய்ந்தோம். இவரை கோத்திர பிரவர்த்தகராக கொண்டு கிட்டத்தட்ட 20 கோத்திரங்கள் இருக்கு. அப்புறம் இவருடைய வழித்தோன்றல்கள் மூலமா இப்போ ஆங்கீரச கோத்திரத்தில் தான் குஸ்ஸர். அந்த குஸ்ஸர் ஆங்கீரச மாந்தாத்ரு குஸ்ஸர் அப்படின்னு குஸ்ஸ கோத்திரம் வருது. அதுக்கப்புறம் ஷடமர்ஷண கோத்திரம், அது ஆங்கீரச குஸ்த திரைதசியுன்னு அந்த மூணு ரிஷிகளை வச்சுட்டு வருது. இப்படி நிறைய கோத்திரத்துக்கு பிரதம பிரவர்த்தகராக ஆங்கீரஸ் இருக்கார். அதுல ஒரு சில கோத்திரங்களுக்கு முதல் ரிஷியாகவோ ரெண்டாவது மூணாவது ரிஷியாகவோ இந்த குஸ்ஸர் இருக்கார். அந்த குஸ்ஸருடைய சரித்திரத்தை சுருக்கமா இன்றைக்கு பார்ப்போம். ஆங்கீரஸ் மகரிஷிக்கு பிறகு அவருடைய வம்சத்திலே உதித்தவர் இந்த குஸ்ஸர் என்னும் மகரிஷி. ஆங்கீரஸ் மகரிஷி போலவே குஸ்ஸரும் வேதங்களில் மிக பிரசித்தமானவர். பல ரிக்வேத மந்திரங்களை கண்டுபிடித்தவர். அதன் மூலம் அவற்றுக்கு ரிஷியாகவும் இன்று வரையில் இருப்பவர். ஆங்கீரஸ் வம்சம் பல சாக்கைகளாக பிரிந்து விரிந்ததை முன்னமே நாம் சொன்னோம். அந்த கணங்களுக்குள்ளே கேவலாங்கீரச கணம் என்பது ஆறு வகை. அவற்றுள் ஒரு கணத்தின் தலைவர் இந்த குஸ்ஸ மகரிஷி. ஆங்கீரச மாந்தாத்ரு கௌஸ என்பது அதனுடைய பிரவரம். இந்த குஸ்ஸர் என்ற பெயரே ஒரு விசித்திரமான பெயர்தான். இதற்கு அர்த்தம் சொல்றதுலயும் கொஞ்சம் சிரமம் இருக்கு. குஸ்ஸ என்ற சம்ஸ்கிருதத்திலே அதிகமாக பழக்கத்தில் உள்ள ஒரு தாத்துவானது நிந்தனை பண்ணுதல், இழிவுபடுத்துதல், பயிதல் போன்ற தாழ்வான அர்த்தங்களை தான் இந்த தாத்து சொல்லுகிறது. இந்த தாத்துவின் பெயரிலே தான் குஸ்ஸர் என்னும் பெயர் உருவாகி இருக்கிறது. இந்த குஸ்ஸர் என்ற பெயருக்கு நிந்திப்பவர், வைகிறவர், இழிவுபடுத்துகிறவர் என்ற ரீதியில் நாம் அர்த்தம் சொல்லலாம். வேத பிரசித்தராகி வேதங்களையே கண்டுபிடித்து தந்தவரான ஆங்கீரசின் வழித்தோன்றலான இந்த மிக புனிதமான மகரிஷியின் பெயரா இப்படி அழைக்கப்படுகிறது என்ற சந்தேகம் நமக்கு தோன்றலாம். மிக பழமையான அல்லது தொன்மையான பதங்களுக்கு இந்த காலத்துல அதுக்குள்ள அர்த்தத்தை ஆதாரமா கொண்டு அது பொருள் கூறுவதுங்கிறது ரொம்ப சிரமம்தான். ஆனாலும் வேற வழி இல்லையே. இவருக்கு இந்த பெயர் எப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கறதும் ஒரு கற்பனையா ரெண்டு விதமா பண்ணிக்கலாம். துர்மார்க்கத்திலே சதா இழிபவர்களை சதா சர்வகாலமும் நிந்தித்து கொண்டே வைது கொண்டே இழிவுபடுத்திக் கொண்டே இந்த மகிழ்ச்சி இருந்ததனாலே இவருக்கு குஸ்ஸர் என்ற பெயர் வந்திருக்கலாம். அல்லது அயோக்கியர்கள் எப்பொழுதும் இவரை நிந்தனை பண்ணி கொண்டே வைது கொண்டே இருந்ததாலே இவருக்கு குஸ்ஸர் என்ற பெயர் வந்திருக்கலாம். தன்னுடையதான நீண்ட ஆயுட்காலத்திலே பற்பல சந்தர்ப்பங்களிலே குஸ்ஸர் பலவாறாக நிந்திக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த மகர்ஷியுடைய தூய்மையோ பெருமையோ மகிமையோ அவருடைய பிரபாவமோ தப்போ வலிமையோ நல்ல ஆழ்ந்த ஞானமோ அனுஷ்டானமோ
அவர் லோகத்துக்கு செய்த உபகாராதிகளோ வேதத்திலே புகழ் பெற்று விளங்கியதோ மற்ற அனைவராலும் வணங்கக்கூடிய தன்மை முதலானவைகள் சிறிதளவும் குன்றாது குறையாது. புரோக்ஷணம்னு சொல்றோம் இல்லையா, இது என்ன? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. கையில கொஞ்சம் ஜலத்தை எடுத்துட்டு உத்தேசிமான அந்த வஸ்துவின் மேலே தெளிப்பதுதான் புரோக்ஷணம்னு சொல்லப்படும். இதுக்கு ஒரு மந்திரம் உண்டு. வேதம் சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி புரோக்ஷிக்கணும்னு விதி. மற்றவர்கள் மந்திரம் இல்லாமல் புரோக்ஷிக்க வேணும். அந்த மந்திரம் என்னன்னா ஓம் பூர்வசுவஹாங்கிறது தான் அந்த மந்திரம். அதிலே நான்கு சொற்கள் அடங்கி இருக்கின்றன. ஓம் என்பத ஓம்காரமான பிரணவம் என்பது முதல் வார்த்தை, ஊஹூ என்பது இரண்டாவது, உவஹா என்பது மூன்றாவது, சுவஹா என்பது நான்காவது. இவற்றுள் ஒவ்வொன்றுக்கும் தேவதைகள் இருக்கிறார்கள், ரிஷிகள் இருக்கிறார்கள், சந்தசுகளும். அவற்றை சொல்லித்தான் இந்த மந்திரத்தை நாம் புரோக்ஷணத்துக்கு உபயோகப்படுத்த வேணும். ஆனால் இப்போது முக்கியமான சந்தர்ப்பங்கள் தவிர மற்ற சந்தர்ப்பங்கள்ல இதை நாம பண்றதில்லை. அதுல நாலாவதான சுவஹா என்னும் வியாகிருதி இருக்கே, அதுக்கு குத்சர் தான் ரிஷி. அதாவது இத கண்டுபிடிச்சு இந்த உலகத்திற்கு உபயோகிக்கும் முறையை முதன் முதலிலே உபதேசித்த பெருமை இந்த குஸ்ஸமுனிவரையே சேரும். சந்தியாவந்தனம் பண்றவா எல்லாரும் இன்னைக்கும் இத சொல்லிதான் பண்றா. அப்புறம் காயத்ரி ஜபம் பண்றதுக்கு முன்னால எல்லாரும் என்ன பண்றா, பூராதி வியாகிருதீனாம் வியாகிருதி திரையஸ்ய அத்ரி புருஹு குட்ச ருஷயா காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டு சந்தாம்சி அக்னி வாயு ரக்க தேவதாஹான்னு சொல்றானோ. அப்போ என்ன அர்த்தம், மிக முக்கியமான மந்திரத்தை கண்டுபிடிச்சு இந்த உலகத்திலே நடைபெற வேண்டியதான வைதீக கர்மாக்கள் எல்லாவற்றையும் புனிதப்படுத்திய பெருமை இந்த குத்ச மகர்ஷியை சேரும். அதனால இந்த குத்ச மகர்ஷியானவர் எப்பொழுதும் வைதிகர்களுடைய மனசிலே நிலை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. இத்தோட இந்த ரிஷியுடைய பிரபாவத்தை ஒரு வேத வாக்கியம் நன்னா விளக்கி சொல்றது. இந்த துச்சருடைய அருமை பெருமைகளை ஒரு வேத வாக்கியம் நன்றாக நமக்கு விளக்கி சொல்லும். அது தைத்திரிய சமீதையிலே வருகிற பிரம்மவாதினோ பதந்தியதிர்ஹவோஹும் க்ஷிப்ரௌஷீஹி கேனோபைதி பிரம்மணோதி ஊயாத் அத்பிர்ஹாவ தவீபும்ஷி ஓக்ஷதி பிரம்மணாபஹான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இது யாக பிரகரணத்திலே வர்றதான ஒரு வாக்கியம். யாக சம்பந்தம் உள்ள விஷயத்தையே பேசுவதாக நாம் கொள்ள போறோம். ஹவிசுக்களை ஜலத்தினாலே புரோஷிக்கிறீர்கள், எதுக்கு? அதை சுத்தமாக்குறதுக்காக. அந்த ஜலத்தை எதனால் புரோஷிக்கிறீர்கள்? அது முன்னாலேயே சுத்தமா இருந்தால்தானே மற்ற பொருள்களை சுத்தமாக்க முடியும் என்று பிரம்மவாதிகளான வேதம் வல்லார்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். எந்த ஜலத்தால புரோக்ஷணம் பண்றோமோ அந்த ஜலம் ஏற்கனவே புனிதமா இருந்தாதானே
அதனால புரோஷிக்கப்படுறது புனிதமாகும், அது இல்லாத போது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு இந்த பதில சொல்ற. ஜலத்திலே ஹவிசுக்களை புரோக்ஷிக்கிறோம், ஜலத்தை மந்திரத்தினாலே புரோக்ஷிக்கிறோம், சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மந்திரம் இல்லாமல் வெறும் ஜலத்திலால் மட்டும் புரோக்ஷணம் பண்ணினால் வஸ்துக்கள் ஒரு காலம் சுத்தமாக மாட்டாது. அந்த மந்திரம் என்ன தெரியுமா? வேறொன்னும் இல்லை, முன்னாலே நாம சொன்னமே அந்த பிரணவத்தோட சேர்ந்த ஓம் பூர்வ சுவஹா. இதை பார்த்த ரிஷிகள் அத்ரி முருகு குஷன் என்ற மூவரும், இந்த மூவரும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சம் சிருஷ்டி ஆனது முதல் பிரளயம் வரையிலே சகலமான லௌகீக மற்றும் வைதீக காரியங்களுக்கு மூலாதாரமான இந்த மூன்று வியாகிருதிகளை கண்டுபிடித்து உபதேசித்த மகாபுருஷர்கள். இந்த ஓம்பூர் புவஸ்வஹா என்ற உபனிஷத்துகளிலும் மற்ற வேதங்களிலும் சந்தியாவதனம் முதலியான சகல நித்திய நைமித்திக கர்மாக்களிலும் யாகங்களிலும் எம்பெருமானை ஆராதிக்கின்ற ஆன்மீகாதிகளிலும் அல்லது திருக்கோயில்களிலே எம்பெருமானை ஆராதனம் பண்ணுகின்ற ஆகமங்களிலும் சர்வ பிராய சித்தம் என்னும் கம்பீரமான பெயருடனே ஹோமங்களுக்கு மத்தியிலேயும் காயத்ரி ஜபத்திலேயும் பிராணாயாமத்திலேயும் அதி அற்புதமாக காட்சியளிக்கிறது. இதை கண்டுபிடித்த மகரிஷிகளிலே அந்த மூவருக்குள்ளே கடைக்குட்டியானவர் இந்த குஸ்ஸ மகரிஷியே. இவருடைய பிரபாவம் அலாதி, ஒரு தனித்தன்மை பெற்ற ரிஷி என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. இவரை பற்றி இதிகாச புராணங்கள்ல கதைகள் அதிகமாக தென்படல, ஆனா வேதங்களிலும் அதிலும் ரிக்வேதத்தில இவருடைய பெருமைகள் மிக அதிகமாக பேசப்படுகிறது. இவருடைய புனிதமான திருநாமம் ரிக்வேதத்திலே 40 அல்லது 50 இடங்களிலே வந்திருப்பதாக கொள்ளலாம். வேதம் வல்லோரால் ஸ்வரம் அக்ஷரம் மாத்திர பிசகாமல் சம்பிரதாயமாக இவரது திருநாமம் அத்தியனம் பண்ணி ஓதப்பட்டு வருகிறது. அந்த ரிக்வேத மந்திரங்களிலே இவரது வரலாறும் ஓரளவு நமக்கு புலனாகிறது. அதுல ஒண்ணு, ஆர்த்தஸ்யுக்னா மனசாயா ஹ்யஸ்தம் புவத்தே குத்ஸஹா சக்யே நிகாமஹா ஸ்வேயோ நௌமிஷததம் சர்வா விவாம்சி கிஷ்யத்ருத சித்தனாரி. இப்போ இதுல வாமதேவன்கிற ரிஷி இந்திரனை பார்த்து சொல்றதான மந்திரம். இந்த மந்திரத்திலே ஒரு குட்டி கதை இருக்கு, அத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன். குருன்னு ஒரு ராஜ ரிஷி பேரு, அவர் புள்ள குர்சர், ரெண்டு பேரும் பெரிய ராஜரிஷியாக இருந்தார். அந்த காலத்திலே இவராலே தன்னுடைய பகர்வைகளை வெல்ல முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை, அதனால தோற்று போய் மிகவும் கஷ்டப்பட்டார். பரம தார்மிகரான இந்த உச்சமுனிவருடைய விஷயத்திலே இந்திரன் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இவரும் போய் இந்திரன்ல உதவி கேட்டார். உடனே உதவி கிடைச்சது. இவருடைய கிரகத்திலேயே இந்திரன் வந்து தங்கினான். இவரது எதிரிகளை எல்லாம் குஷருக்கு பேரானந்தம். அதுக்கப்புறம் இந்திரனை மீண்டும் தனது இருப்பிடம் போயிட்டான். போகும்போது இந்த குஷமுனிவரையும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் அவ்வளவு பாசமுள்ள நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். ஒருவரை விட்டு ஒருவருக்கு பெரிய மனசு இல்லை. இந்திரனுடைய மாணிகளை ரெண்டு பேரும் உண்டு
ஆசனத்திலோ உட்கார்ந்தார். பல நாட்களை கணவனை காணாமல் இருந்த இந்திராணி ஆவலுடன் உட்புறத்திலிருந்து ஓடி வந்தாள், இந்திரனை கண்டு உரையாடி மகிழ்வதற்காக. ஆனால் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாளாம். ஏன்னா ரெண்டு இந்திரன்கள் அவள் கண்ணுக்கு தெரியலாம். இந்த ரெண்டு பேர்ல யாரு நம்ம ஆம்பளையா இந்திரன்னு அவளால தீர்மானம் பண்ண முடியல. ஒரே அச்சுல வார்த்தது மாதிரி ரெண்டு பேருமே இருக்கா, கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. என்ன பண்ணுவா பாவம்? வாயால கேட்டா, இதுல என்னுடைய பர்த்தாவான இந்திரன் இதுல யாரு? அப்புறம் அவளும் சொன்னா, நான் தான் இந்திரன் இவருன்னு சொன்னா. அவன் திரும்பிட்டாங்கிறதெல்லாம் வேற. ஏன்னா இந்திரனுக்கும் இவருக்கும் அப்படிப்பட்ட வடிவழகிலே ஒற்றுமை உண்டு. இன்னுமே இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இந்திரனே, பகைவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நிறைந்த மனத்துடன் நீ குஷருடைய வீட்டுக்கு போனாய். என்ன காரணம்? மாளிகையில் நீங்கள் இருவரும் ஒரே விதமான வடிவத்துடன் அமர்ந்திருந்தீர்கள். உண்மையை அறிய விரும்பிய இந்திராணி உங்கள் இருவரும் யார் தன் கணவன் என்பதை அறிய முடியாமல் திணறினாள் என்பதுதான் இந்த வேதபாகத்தினுடைய கருத்து. இதிலே இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? குஷருடைய வடிவழகும் உத்தமமான தார்மீக ராஜகிரி வம்சத்திலே அவர் உதித்தமையாலே அறியப்படுகின்றனர். இந்த தற்காலத்திய பரஸ்பர நட்புறவு ஒப்பந்தங்கள் ஒத்தருக்கொத்தர் பண்ணிக்கிறாளே ட்ரீட்டின்னு, அந்த காலத்திலயும் அது மாதிரி இருந்திருக்கோ அப்படின்னு தோன்றது. ஒருவருக்கு பகைவர்களால் அபாயம் நேர்ந்தால் மற்றொருவர் ஓடோடி வந்து உதவுவது என்பது நாம் அங்கும் காண்போம். இது ஒரு உடன்படிக்கையின் பார்ப்பட்ட குஷருக்கும் இந்திரனுக்கும் இப்படிப்பட்ட உடன்படிக்கை இருந்ததாக தெரிகிறது. அதனால்தான் குஷர் தமக்கு ஆபத்து வந்த சமயத்திலே அஞ்சாமல் உறுதியுடன் போராடி கொண்டே இந்திரனது துணையை எதிர்பார்த்தார். தக்க சமயத்தில் தவறாமல் இந்திரனும் வந்து உதவினான். குஷ மகிழ்ச்சி தம் பகைவர்கள் அனைவரையும் வென்றார். வெற்றி விழாவை இந்திரனுடைய இருப்பிடத்தில் சென்று அந்த அமராவதி பட்டணத்தில ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடினாராம். அவ்வளவு மிக ஆழ்ந்ததான நட்பு இந்திரனுக்கும் இந்த குஷமுனிவருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி நடந்தது, அதையும் ரிக்வேதம் வர்ணிக்கிறது. இந்திரம் குஷோ வ்ருத்ரகணம் சசீயதிம் காடே நிபா நருஷிர்ஸ்வதூதயே ரதம் து துர்காத்மசபசுதர்சனம் விஸ்வசமானோ அகசோ நிஷ்பிபர்த்தன. இந்த மந்திரத்துல ஒரு சூத்திரத்துல இருக்கு. இதை போன்ற ஆறு மந்திரங்கள் சேர்ந்தது, அப்போ இது இதோட சேர்த்து ஏழு மந்திரங்கள் கொண்டது அந்த சூத்திரம். இந்த சூத்திரத்திற்கு குஷரே ரிஷி, ஆனாலும் இவருடைய பெயர் அங்கே தனியாக குறிப்பிடப்படவில்லை. குற்சகா ஆங்கிரசகா என்றே சொல்லப்படுகிறது. தம் முதல்வரான ஆங்கிரசின் பெயரை இணைத்தே தம் பெயரை குறிப்பிடுவதிலே இவர் பெருமை கொள்கிறார் என்பது இதில் தெரிகிறது. வேறொரு விசேஷம் என்னன்னா, ஏழு மந்திரங்களுக்குள்ளே இந்த ஒன்று முதல் ஆறு மந்திரங்கள் வரையிலான ஆறு மந்திரங்கள் ஒரே உத்தரார்த்தத்தை, அதாவது பின்பகுப்பாதியினுடைய அர்த்தம் ஒரே மாறும். ஆனா ஒரு ஒரு பகுதியிலேயும் முதல் பகுதி மட்டும் வேறுபடும். இது எப்படி சாத்தியம் நினைக்கலாம்? கலியன் உப்புளியப்பன் அந்த ஒன்பது வாசகத்துல ஆண்டாய் அருளன கருதியேல் வேண்டேன் மனவாழ்க்கை விண்ணகர் மேயவனேன் கடைசியில அந்த மாதிரி வச்சு கூட ஒரு சமயம்
குஷர் தவறி போய் கணத்துல விழுந்தார். தனக்கு சகாயம் பண்றதுக்காக அந்த இந்திரனை கூப்பிட்டார். அவன் உடனே ஓடி வந்து இந்திரன் தன் நண்பனை காப்பாற்றினான். கரடுமுரடான வழியிலே சிக்கிய தேரை சாரதி சாமர்த்தியமாக காப்பாற்றுவதை போல இவரை காப்பாற்றினான். இவம் கவி பரிய சிவநாரதம் குசோஜரி யோஷணாங்கிறது அந்த ரிக்வேத மந்திரம். சுஷீவான் என்பவருடைய மகள் கோஷான்னு இருக்காள். அவள் இதற்கு ரிஷி அஸ்வி தேவர்கள் அஸ்வினி தேவர்களை பார்த்து அவர் சொல்றா, ஏ அஸ்வினி தேவர்களே, நீங்கள் சிறந்த மேதாவிகள். ஸ்தோத்திரம் பண்ணுவனுடைய யாகத்திற்கு போவதற்காக தேரில் ஏறி வந்து கொண்டிருக்கிறீர்கள். நாட்டு மக்களிடம் அதிகமான பரிவுள்ள குசர் தம்முடன் இந்திரனையும் அழைத்து கொண்டு இருவருமாக தேரில் வருவது போன்ற காட்சி உங்கள் ரெண்டு பேரையும் தேரிலே பார்க்கும் போது, அஸ்வினி தேவர்களான உங்கள் ரெண்டு பேரையும் தேரிலே பார்க்கும் போது நினைவுக்கு வருகிறது. குசரும் இந்திரனும் ஒரே விதமான வடிவழகும் தோற்றமும் உள்ளவர்கள். வெளித்தோற்றத்தில் மட்டும் இந்த ஒற்றுமை முடிந்துவிடவில்லை. அந்த ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அவர்களுக்கு இடையில் உள்ள பாசம் அது அளவிட முடியாதது. எப்பொழுதும் ரெண்டு பேரும் ஒத்தர ஒருத்தர் விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருப்பதனாலே அவ ரெண்டு பேருக்குமே அதுல மனசுக்கு பரம சந்தோஷமா. அஸ்வினி தேவர்களும் இரட்டையர்கள், ஒருவருக்கொருவர் வாசி இல்லாத ஒரே வகையான வடிவம், எப்பொழுதும் இணைபிரியாமலே இருப்பவர்கள். இவர்கள் தேரில் ஏறிக்கொண்டு அழகாக உலாவிடுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதற்கு பொருத்தமான உபமானத்தை வேதம் எடுத்து காட்டுகிறது. குச்சரும் இந்திரனும் இணையாக தேரில் ஊர்வலம் வருவது போலே இந்த இரட்டையர்களான அஸ்வினி தேவர்கள் வருவது இருக்கிறது. குச்சருக்கு இந்திரனிடம் ஆளாதி மதிப்பு, தாங்குணா ஆசை, அவரை பார்த்தாலே இவனுக்கு சந்தோஷம். இப்படி பல வேத மந்திரங்கள் குஷருடைய பெருமைகளை புகழ்ந்து பேசுகின்றன. அங்கிரஸ் மகரிஷியின் வம்சத்தவர்களை அங்கிரசுகள்னு சொல்லுவோங்கிறதுக்கே சொன்னார். பிருகு அக்ரி ஜமதக்னி வசிஷ்டர் இவர்களது வம்சத்தவர்களையும் அவரவர் பெயரிலேயே பன்மையில் சொல்லுவது போலவே இந்த குஷ விஷயத்திலும் சொல்லப்படுகிறது. இவருடைய வம்சத்தவர்களை பொதுவில் இவருடைய பெயரிலேயே பன்மை உபயோகித்து குத்சாகா என்று வேதம் சொல்லுகிறார். ரகுவம்சம் ஐந்தாவது சர்க்கத்தில முதல் ஸ்லோகத்திலேயே கௌசஹா பிரபே தேவரதம் துஷ்யான்னு அந்த கதையை ஆரம்பிக்கிறார் காளிதாசன். இந்த குஷருடைய வம்சத்தில் உதித்தவர் தான் வரதந்து முனிவருடைய சிஷ்யரான இந்த கௌசர். இவருக்கு வேறு ஏதாவது பெயர் இருக்கான்னு பார்த்தா இருந்ததா தெரியல, இருந்தா கவி சொல்லாமல் உருவானா. இவருடைய ஆச்சாரியனுடைய பெயரை வரதந்துன்னு சொல்லலையா, அதே போல இவருக்கு இன்னொரு பேர் இருந்தா அந்த பெயரை சொல்லாமல. குலமுதருடைய பெயரையே ஆதாரமாக வைத்து கௌசர் என்று சொல்லுகிறான் காளிதாசன். இந்த கௌசர் வரலாறு மிக பிரசித்தமானது. அதுல சுருக்கமா சிலது சொல்ல, வரதந்து மகரிஷியத்திலே வேதசாஸ்திரங்களை முறைப்படி மாணவராக ஆகி சிஷ்யவிருத்தி பண்ணி கற்றுண்டார். முடிவில் குரு தட்சிணை என்ன கொடுக்க வேணும் என்று சிஷ்யர் ஆச்சாரியை வணங்கி கேட்டார். ஆச்சாரியர் தட்சிணை எதையும் பெற்றுக்கொள்ள விரும்பல. அப்படி விரும்பினாலும் சிஷ்யரும் என்ன இருக்கு, மகாசிரவண துவாதசி என்னது முடியும். அதனால எங்கேயாவது சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த காட்டுக்கு நடுவில அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண. அதனால
சாதிக்கக்கூடிய சுகபோகங்களிலே வரகுந்த மகரிஷிக்கு ஆசை இருந்தாதானே அந்த பொருள்களை பற்றியதான உபயோகம் அவருக்கு தெரியும். அதனால அது உபயோகம் கூட தெரியல. இதையெல்லாம் நன்கு உணர்ந்த ஆச்சாரியர் சகஜமாக சொல்லிட்டார், குரு தட்சிணங்கிறது ஒண்ணு வேண்டாம், இவ்வளவு காலம் பக்தி சிரத்தையோட எனக்கு கைங்கரியம் பணிவிடை செய்து வந்தாயே அதுவே பெரிய குருதட்சிணை போரும் தான் சொல்ல. ஆனா கௌசம ரிஷி இதை முடிக்கல, அவரை நிர்பந்திச்சார். ஆச்சாரியனுக்கு கோபம், மிக கடுமையான தட்சிணை ஒன்றுகள், நான்கு வேதங்கள், ஆறு அங்கங்கள், நான்கு உபாங்கங்கள், ஆக மொத்தம் 14 விதமான வித்தைகளை அல்லவா அவர் தம் சிஷியனுக்கு கற்பித்திருக்கிறார். இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் 1,000,000,000 பொன் தாளாகா அந்த கணக்கே ஆதாரமாக சென்று 14,000,000,000 பொன்னை தங்கத்தை குரு தட்சிணையாக கொண்டு வா அப்படின்னு கேட்டார் அந்த வரதன். கௌசர் அந்த காலத்து பிரம்மச்சாரி, தினந்தோறும் பவதி பிக்ஷாந்தேன்னு விடுவிடா போய் பிக்ஷை எடுத்து தின்னு தான் வைத்தவன் நடத்துங்க. இந்த வரதந்து மருஷத்திலே கல்வி கற்கவும் தகச்சு போய் நூட்டார் ஒரு கேட்டத பார்த்த, ஆனாலும் கொஞ்சமும் பயப்படல. ஒரு பக்கத்து தேச மகாராஜா வந்து இந்த விஷயத்தை சொன்னார். அவன் தன் சக்தியினாலே பிரம்மாண்டமான ஒரு பொற்குவியலை தருவித்து அதை கௌசரிடம் ஒப்படைத்தான். இவர் அவற்றை எண்ணி சரியாக 14,000,000,000 எடுத்துட்டு மீதி எனக்கு வாண்டாயோ, உமக்காகத்தானே இந்த பணம் எல்லாம் தருவிக்கப்பட்டது, அதனால முழுசையும் நீரே ஏற்றுக்கணும். அந்த ரவி மகாராஜன் கௌதமர் அதுக்கு ஒத்துக்கல, அரசனும் கொஞ்சம் கூட தளரல, ஊரெல்லாம் ஒன்று கூட்டிட்டு இந்த அதிசயத்தை பார்த்துட்டு முடிவில் வெற்றியா இருக்கு ரெண்டு பேருக்கும்தான். அந்த அதிகப்படியான பொற்குவையை ரகு மகாராஜனும் தன்னிடம் வைத்துக் கொள்ளவில்லை, கௌசரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன தெரியுமா, அந்த 100,000,000,000 ஆண் ஒட்டகங்களும் பெண் ஒட்டகங்களும் கொண்டு வரப்பட்டன. அந்த பொற்குவியை முழுவதும் மூட்டை மூட்டையாக கட்டி அந்த ஒட்டகங்களின் மேல் ஏற்றப்பட்டது. கௌசருடைய தலைமையிலே இந்த பெரும் கூட்டம் வரதந்து மகரிஷின் ஆசிரமத்தை நோக்கி போயிடும். திரவியம் முழுவதும் ஆச்சாரம் ஒப்படைக்கப்பட்டது. கேட்டதற்கு அதிகமாகவே இருந்தாலும் அருள் கூர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரிய சிஷ்யரான கௌசர் ஆச்சாரியரை அடிபணிந்து பிரார்த்தி சென்றார். ஆச்சாரியருடைய கோபம் எந்த இடம் தெரியாது பாருங்க. அவர் கோபம் எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய பரமானந்த சிஷ்யருடைய பிரார்த்தனைய நிறைவேற்றினார். கௌசரும் ரகு மகாராஜனும் ஆச்சாரிய சாருகுணாகி வரதந்து மகரிஷியும் அதனாலே மிகுந்த திருப்தி அடைந்ததாக அந்த கதை சொன்னார். அந்த காலமோ கிருதயுகம், தேவைக்கு அதிகமாக பொருளை தேடுவதும் தம் வசம் வைத்துக் கொண்டிருப்பதும் மகா பாபம் என்று எல்லாரும் உணர்ந்த காலம். இந்த கதையை சொன்னா இப்படி கூட நடந்திருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு தலைகீழா மாறிடுத்து இப்போ காலம், எவ்வளவு இருந்தாலும் போற மாட்டேன். இப்படி ரகுவரனிடம் விடை பெற்று செல்லும் பொழுது கௌசர் அகமகிழ்ந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அவனுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, ஒரே ஒரு குறை மட்டும், இந்த கௌசமியருடைய ஆசீர்வாதத்தினாலே அதுவும் நீங்கி போயிடுது. என்ன சொன்னால், ஏ ரகு மகாராஜனே, உனக்கு தகுந்த சத்புத்திரன் பிறக்க வேணும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி உன் தந்தைக்கு நீ பிள்ளையாக பிறந்தாயோ அதை போல் உனக்கும் ஒரு சத்புத்திரன் பிறக்க கடவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் மகர்ஷியனுடைய அருள் வாக்கு கணிக்காம கைமேல பலன் கிடைச்சிட்டு. ஒரு வருஷத்துக்குள்ள உரிய காலத்திலே அழகிய ஆண் குழந்தை ரகு மகாராஜனுக்கு பிறந்தது.
அதுக்கு அஜன்னு பேருச்சான். இந்த அஜமகாராஜா பரம்பரையில் தான் தசரதர் உள்ளார், அவருக்கு ராமர் பிறந்தார். இப்படி ரகுவம்சத்தை மறைந்து போகாமல் தடைக்கை செய்த பெருமை குருசமுனிவருக்கு கிடைச்சது. குருச மகரிஷியின் வம்சத்திலே உதித்தவர்கள் எல்லாருமே அவரை போலே மகா தேஜஸ்வராக இருந்தார்கள். ஞானத்தை சம்பாதிக்க அரும்பாடுபட்டவர்கள் அனைவரும். ஞானத்துக்கு ஏற்ப அனுஷ்டானமும் இந்த குலத்திற்கு இயற்கையாகவே அமைந்திருந்தது. வைராக்கியம் இவர்களுக்கு உடன்பிறந்தது. ரகுவம்சத்தில் வரும் கௌசரே இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். இந்த குச மகரிஷி க்ஷத்ரிய அரசராக இருந்ததாக தெரிகிறது. அவர் ஏதோ ராஜான்னு நினைக்க வேண்டாம். அப்படியே அவர் ராஜாவா இருந்தாலும் ஒன்றும் பாதகம் இல்லை. பல ரிஷிகள் இப்படி இருந்திருக்காளே. தவமும் ஞான அனுஷ்டானங்களும் லோகோகாரமான செயல்களும் ரிஷிகளின் பெருமைக்கு காரணம். பாரிணி தன்னுடைய வியாக்கரணத்துல ஒரு சூத்திரம் கேட்டான். அப்படி இவருடைய பெயரிலே பன்மையை கூட்டி இவரது வம்சத்தவர்களையும் சொல்வதற்கு அது வழிவகை. புருகுசர் என்னும் ஒரு மகர்ஷி, அவர் சடமர்ஷ்ண கோத்திரவர். அவருடைய வரலாறையும் அவருடைய குமாரரான திரசுதியின் சரித்திரத்தையும் பிறகு நாம அனுசந்திப்போம். அதனால இந்த குச மகரிஷியினுடைய சரித்திரத்தை அவர்தான் புருகுசர் என்ற ரிஷியாக மருவி இருந்திருக்கிறார் என்பதையும், அவரே ஷடமர்ஷ்ண கோத்திரத்தின் இரண்டாவது பிரவர்த்தகராக இருந்திருக்கிறார் என்பதையும் சொல்லிக்கொண்டு கவிதார்கிய சம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.